ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்னஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பொங்கல் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க, எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் வந்து வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷனில் வந்து நம்ம வாங்குற அரிசியை வச்சே வந்து சூப்பராக எப்படி பொங்கல் பண்ணுறது அப்படின்னா, ரேஷனில் வாங்குற அரிசியை நல்லா கல் துரும்புலாம் பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உபயோகப்படுத்தலாம். ஒரு கப் அரிசி அப்படின்னா அதுக்கு அரை கப்பு நம்ம வந்து பருப்பு எடுத்துக்கணும், பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு கப் அரிசியும் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி அதை வந்து நான் குக்கரில் வந்து எடுத்துக்கிட்டேன். நாங்கள் அகலமான குக்கராக இருக்கணும், அப்போ தான் வேகும் போது நல்லா கொதிச்சு வேகும். அப்புறம் ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கணும். நான் வந்து 1.5 கப்பு, அதாவது 1 கப் அரிசி 1.5 கப்பு பருப்பு, ஸோ 1.5 கப்புங்கிறதுனால 4.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கூடாது, அந்த மாதிரி நல்லா குழக்குலம் இருக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பொங்கல் வந்து தாளித்து விடுற வரைக்கும் இதை மூடியே வைங்க, இந்த சூடு வந்து போயிடக்கூடாது. இன்னொரு பக்கம் கடாயில் நம்ம நெய் விட்டுக்கணும். நெய் தான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அந்த டால்ட்டா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம். சிலவங்க வந்து மிளகை வந்து பொடி பண்ணி போடுவாங்க, அது வந்து வேணும்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு, தேவையான முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் நேரம் மாறினதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொங்கலோட நம்ம தாளிச்ச அந்த மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இந்த கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை சூப்பராக வந்திருக்கு, நல்லா குழைவாக நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. ஒரு இந்த மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு கூடவே வந்து சாம்பாரும் ஒரு 2 வடையும் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மார்னிங் வந்து நல்ல ஒரு திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸி பொங்கல் செய்கிறது. பொங்கல் செய்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை, தண்ணி மட்டும் அது அளவாக வைக்கணும். அப்போ தண்ணி 1 பங்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.